ஆகஸ்ட் 15 முதல் 21 வரையிலுமான 33வது வாரத்திற்கான டிஆர்பி ரேட்டிங்ஸ் வெளியாகிருக்கு. டாப் 5 தமிழ் நியூஸ் சேனல்ஸை பொறுத்தவரை நியூஸ் 18 தமிழ்நாடு 18.82 மில்லியன் இம்பஸ்டோட இந்த வாரமும் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. 25.55 மில்லியன் இம்பஸ்டோட புதிய தலைமுறை இந்த வாரம் 4வது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டிருக்கு. 27.10 மில்லியன் இம்பஸ்டோட தந்தி டிவி இந்த வாரம் 3வது இடத்திற்கு முன்னேறியிருக்கு. 35.59 மில்லியன் இம்பஸ்டோட சன் நியூஸ் இந்த வாரமும் 2வது இடத்துல தொடருது. 49.14 மில்லியன் இம்பஸ்டோட பாலிமன் நியூஸ் தொடர்ந்து முதல் இடத்துல இருந்து வருது. டாப் 5 தமிழ் சேனல்ஸை பொறுத்தவரை 124.45 மில்லியன் இம்பஸ்டோட இந்த வாரம் ஆதித்யா மீண்டும் உள்ள நுழைஞ்சிருக்கு. 299.68 மில்லியன் இம்பஸ்டோட கேடிவி 4வது இடத்தையும், 421.51 மில்லியன் இம்பஸ்டோட ஸ்டார் விஜய் 3வது இடத்தையும் தொடருது. 508.73 மில்லியன் இம்பஸ்டோட ஜி தமிழ் தமிழக அளவில் 2வது இடத்தையும், 516.76 மில்லியன் இம்பஸ்டோட ஓவரால் பே சேனல் வரிசையில் இந்திய அளவில் 9வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. 937.03 மில்லியன் இம்பஸ்டோட தமிழக அளவில் சன் டிவி முதலிடத்தையும், 1018.70 மில்லியன் இம்பஸ்டோட ஓவரால் டாப் 10 சேனல்கள் வரிசையில் இந்திய அளவில் 2வது இடத்தையும், பே சேனல்கள் வரிசையில் முதலிடத்தையும் பிடிச்சிருக்கு சன் டிவி. டாப் 5 தமிழ் ப்ரோக்ராம்ஸை பொறுத்தவரை இந்த வாரம் சன் டிவியின் கல்யாண வீடு தொடர் 6.49 மில்லியன் இம்பஸ்டோட 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஜி தமிழ் தொலைக்காட்சியின் யாரடி நீ மோகினி தொடர் 6.72 மில்லியன் இம்பஸ்டோட 4வது இடத்தையும், சன் டிவியின் ரோஜா தொடர் 7.64 மில்லியன் இம்பஸ்டோட 3வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. சன் டிவியில் ஒளிபரப்பான திரைப்படமான தர்பார் 9.09 மில்லியன் இம்பஸ்டோட 2வது இடத்தையும், திமிரு பிடிச்சவன் திரைப்படம் 12.21 மில்லியன் இம்பஸ்டோட முதலிடத்தையும் பிடிச்சிருக்கு.